அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அனைவருக்குமே மிக மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்டுட்ருந்தாங்க, ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் இந்த 2023ல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ டு சட் ஒரு ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அதாவது இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் சொல்லிட்டு ஒரு நாலு விதமான போஸ்ட்டுக்கு இல்லையா. ஸோ அந்த நாலு விதமான போஸ்ட்டுக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன இருக்கும், ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், வேகன்சி எவ்வளோ வரும், எல்லா டீட்டெயிலுமே நம்ம அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் நம்ம லிங்க் கொடுக்குறோம். ஸோ கம்பல்சரி அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்காது, ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான ஏ டு சட் டீட்டெயில், அதே போல் சிலபஸ் என்ன, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பதிவில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2023ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1161 வேகன்சி இருக்குன்ற மாதிரி வனத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே இன்க்ளூட் ஆகும், அதாவது வனவர், வனவர் அப்படின்னா ஃபாரஸ்டர், ஓகேங்களா. இது வந்து தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டருக்கு நிகரான போஸ்ட், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி ஏதாவது படிச்சிருக்கணும். ஸோ ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸும் சேம் தான். இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு என்ன படிச்சிங்களோ ப்ளஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாக டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 8th 9th முடிச்சுட்டு நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. 8th 9th 10th அப்படின்னு சொல்லிட்டு 10th நீங்கள் சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இப்போ 2023 ஆண்டு பார்த்தீங்கன்னா 1161 வேகன்சி இருக்குன்னு சொல்லிட்டு வனத்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். இது வந்து அஃபிஷியல் நியூஸாகவே சொல்லியிருந்தார், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ அந்த வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போதே, இந்த 1161 வேகன்சியில் கிட்டத்தட்ட 30%-40% வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபில் பண்ணுவாங்க. இதை நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்மளோட சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023ல வந்து பார்த்தீங்கன்னா 1161 வேகன்சி இருக்குல்ல, இதில் 30%-40% அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதை ப்ரொமோஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தந்த அதிகாரிகளுக்கு வந்து நாங்கள் மேலே ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதமான அன்அஃபிஷியலும் நம்ம சொல்ல கிடையாது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபில் பண்ணுறாங்க இது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல கிடையாது, எல்லாமே அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகியிருக்கு, ஓகேங்களா. அதாவது டேட்டை வந்து பார்த்துக்கோங்க, மார்ச் 29, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து. நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த ஆல்ரெடி இந்த ஜாபில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் வாட்சரில் இருக்கிறார் அப்படின்னா, ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டோ அந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் இருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிங்க, த நேம் ஆஃப் த ஃபாலோவிங் போஸ்ட்டு வாட்சர்ஸு மாலிஸ் இன் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு சபார்டினேட் சர்வீஸ் ஹேஸ் பீன் கன்சிடர் ஆன் மெரிட் அண்ட் அக்கார்டிங் டு த சீனியாரிட்டி, ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான், இந்த ப்ரொமோஷன் மூலயமா ஒரு 30%-40% ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்த போல அந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 350-க்கும் மேற்பட்டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. இது வந்து அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் ஆன செய்தி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29 இந்த மெமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதாவது நாங்கள் எல்லாருக்குமே ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோன்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரன்ஸ் யாருங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு. ஸோ எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லையே செக் பண்ணிக்கோங்க, எந்த டேட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் சபார்டினேட் சர்வீஸ் பேனல் ஆஃப் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ், ஓகேங்களா. ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் ஃபாரஸ்ட் மாலிஸ் ஓகேங்களா, ஃபிட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஸ் ஃபாரஸ்ட் கார்டு ஃபார் த இயர் 2022-2023. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல் செல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆஸ் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் இஷ்யூடு ரிகார்டிங், அதாவது இந்த ஃபாரஸ்ட் வாட்சரில் இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்கள வந்து ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இந்த சீஃப் கன்சர்வேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த
மெமோ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 மேற்பட்டோருக்கு நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 30 ஏன்னா திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்காதீங்க. 30-40% பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள தான் ஃபில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அவங்க எல்லாருக்குமே நம்ம இதை தான் சொல்லியிருந்தோம். சேம் அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா 1161 வேகன்ஸில் இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் போயிட்டு மீதி இருக்கக்கூடிய வேகன்ஸி வந்து கண்டிப்பாக இந்த 2023 ஃபில் ஆகும். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு யாருமே நினச்சிட்டு இருக்க வேண்டாம். 100% இந்த 2023 ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அதற்குண்டான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் எந்தெந்த அதாவது எந்தெந்த அதிகாரிகள் ஓகேங்களா யார் யாருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்காங்க. டிசிக்னேஷன் ஓகேங்களா, ஸோ டேட் ஆஃப் பர்த் அவங்களோட இது கொடுத்துருக்காங்க. டிவிஷன் வந்து எந்த டிவிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த சர்க்கிளில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எந்தெந்த ஏரியாவில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்து கிட்டத்தட்ட 350 மேற்பட்டவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். நான் ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோரில் வந்து குறைவான மார்க் எடுத்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். பிசி எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்குள்ளே வராமல் வெளியே வந்திருக்கலாம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்ருக்கலாம். ஸோ இந்த எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தீங்க, என்னால் எதுக்குலேயுமே பாஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு சயின்ஸ் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஒரு 4 போஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ 4 போஸ்ட்டுக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு உண்டான போஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 படிச்சிருந்தாலே போதும். சரிங்களா, அதில் ஃபாரஸ்ட் கார்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லி இருப்போம். ஓகேங்களா, ஸோ அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸுக்கும் அதே சேம் குவாலிஃபிகேஷன் தான், நீங்கள் அடிஷ்னலாக லைசன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. ஓகேங்களா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்குறோம். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இதுக்குண்டான சேலரி என்ன இருக்கும், ஸோ ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கும், நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும், ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்ன இருக்கும், சிலபஸில் நீங்கள் அதிகமாக எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கதை விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருந்தால், நம்ம சொல்லியிருக்கிற தகவலை நீங்கள் நம்பலை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு டீட்டெயில் சைனோடு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பரிண்டெண்ட் அவரோட சைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 29 29 மார்ச் வந்து உங்களுக்கு சைனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரூ அப்படிங்கிறத நீங்கள் அஃபிஷியல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராக இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் எக்ஸாம் புக்ஸோட டீட்டெயில் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா கம்பல்சரி கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நன்றி.